மத்திய அரசு உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு உதவித் தொகைகளை வழங்கி வருகிறது. மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சிறுபான்மையினர் துறை, தொழிலாளர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை, சமூக நலத்துறை, பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஆகியவற்றின் சார்பில் பல்வேறு உதவித் தொகைகளை வழங்கி வருகிறது. இதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பழமையான கல்லூரியான விழுப்புரம் அரசு அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் மத்திய மாநில அரசுகளின் உயர்கல்வித்துறை மூலம் வழங்கும் கல்வித் தொகையை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் கூறுகையில், கல்வியை எளிதில் பெறுவதற்கும் சுய சிந்தனையோடு இருப்பதற்கும் இந்த உதவித்தொகை மிக உதவியாக உள்ளது என்று தெரிவித்தனர். மேலும் இந்த கல்லூரியில் கடந்த 3 ஆண்டுகள் பயிலும் மாணவ மாணவிகள் 1200 பேர் கல்வி உதவித்தொகையை பெற்றுள்ளனர். இதன் மூலம் ஆண்டிற்கு 4500 முதல் 5000 வரை உதவித்தொகை பெற்று வருகின்றனர். மேலும் மத்திய அரசின் தேர்வு முறையில் பெறப்படும் உதவித்தொகைகளுக்கும் இவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். உதவித்தொகைகள் பலன் பெற்ற மாணவிகள் இது குறித்து கூறுகையில், கடந்த 2 ஆண்டுகளாக வந்து கல்வி உதவித்தொகை வந்து பெற்றிருக்கேன். என்னுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பம் சொல்லலாம். இந்த கல்வி உதவித்தொகை 2 வருஷமா எனக்கு கொடுக்கறதுனால என்னுடைய கல்லூரி படிப்பை சிறப்பாக அமைச்சிக்க ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி நடுத்தர குடும்பம் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கல்வி உதவித்தொகை கிடைக்கிறதுனால நிறைய பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளை வந்து கல்லூரிக்கு அனுப்புறாங்க. அதனால இந்த கல்வித்தொகை வந்து எங்களை மாதிரியான ஒரு குடும்பத்துக்கு வந்து ரொம்ப உதவி செய்ய ரொம்ப உதவியா இருக்கு. நான் வந்து மேக்சிமம் நான் 5th-8th காலேஜ் வரைக்குமே நான் ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறேன். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து என்னுடைய லைஃப்ல எனக்கு சில விஷயத்த வந்து ரொம்ப உணர்த்துது. ஒரு ஊக்கத்தொகை இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலயுமே ஊக்கம் தான் முன்னேறலாம். அது போல ஊக்கத்தொகை இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்துல என்னால முழுசா ஈடுபட முடியுது. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு பஸ்க்காகவும் சரி, என்னுடைய தனிப்பட்ட புத்தகம் நோட்டு வாங்க எல்லாத்துக்குமே எனக்கு உதவியா இருக்கு. இப்போ இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த ஸ்காலர்ஷிப் தந்த கவர்மெண்ட்டுக்கும். நான் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கழகம் 3ஆம் ஆண்டு தமிழ் படிக்கிறேன். இங்க அரசாங்கத்துல உதவித்தொகை கொடுக்கறது மூலமா எனக்கு நிறைய பெனிஃபிட்டா இருக்கு. இதுல வந்து நான் வந்து புத்தகம் வாங்குறதுக்கும் மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. 2 ஆண்டுகளாக நான் அதிகமா ஊக்கத்தொகை வாங்குறதுனால எனக்கு வந்து உதவியாக இருக்கிறது. இதனால நான் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கல்வியிலும் தொழிலிலும் வேலைவாய்ப்பிலும் பெரும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய பங்கு வகிப்பது மத்திய மாநில அரசுகள் வழங்கும் கல்வி உதவித்தொகை கடன் என்றால் அது மிகையல்ல.